VIP Hair Color Shampoo. Hair the natural color? Pakka. In the Tamil Manil, ஒரு தீவிரவாதத்தை அரசாங்கமே ஊக்கப்படுத்தியது. எங்க ஆட்சி கலைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் கலைச்சால் நாங்கள் தான் மீண்டு வரோம். பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வேலை வாங்கினதுக்கு சரியான தண்டனை. அங்கே ஜெயிலில் போய் கூட சும்மா இல்லை பாருங்க, அங்கேயும் பணத்தை வச்சு அங்கே சொகுசு வாழ்க்கை. மேற்கு வந்த சட்டப்பேரவையை ஆளுநர் முடிக்கிறாரு. இதே போன்ற ஒரு நிலை வந்து தமிழகத்திற்கும் வரும் அப்படின்ற ஒரு பரவாயில்ல தகவல் இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது ஒரு விஷயம் நாட்டு மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த விடிய அரசு பொறுப்பேற்ற 9 மாதத்தில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்போது தீவிரவாதம் கூட தலை தூக்கப்படுது. இது இந்த நிலையை பூச்ச வெடிகுண்டு வீச்சு, அதே போல் வந்து துப்பாக்கி கலாச்சாரம், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இப்போது தலை தூக்க ஆரம்பித்திருக்கிற நிலையில் ஒரு ஃப்ளாஷ்பேக்காக, ஒரு மலர் நினைவுகளாக நீங்கள் கொண்டு போகணும்னா 1989 அந்த காலகட்டத்தில் 2 வருஷம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது. அந்த 2 வருஷம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எதனால் கலைக்கப்பட்டது? இந்த தமிழ் மண்ணில் ஒரு தீவிரவாதத்தை அரசாங்கமே ஊக்கப்படுத்தியது. இந்த தமிழ் மண்ணில் ஒரு வன்முறை கலாச்சாரத்தை அரசாங்கமே, அன்றைக்கு திமுக அரசாங்கமே ஊக்கப்படுத்தியது காரணமாக அந்த 2 வருஷம் ஆட்சி செய்துவிட்டு அதன் அடிப்படையில் வந்து மத்திய அரசு 356 கொண்டு கலைத்தது. ஏன்னா நாட்டு மக்களுக்கு ஒரு பொதுவான அமைதி தேவை. அந்த வகையில் வந்து 356 வந்து அரசியலமைப்பு சட்டப்படி பிரகடனப்படுத்தப்பட்டு கலைக்கப்பட்டது. ஆனால் அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே 89-91 காலகட்ட அந்த சூழ்நிலை போலத்தான் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. ஏன்னா அதனை ஒரு மையமாக வைத்து தான் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த ஆட்சி வந்து விரைவில் வீட்டுக்கு போகும் என்கின்ற அந்த கருத்தை சொன்னார்கள். இதில் வந்து உள்ளபடியே வந்து நிதர்சனமான கருத்து என்பது நாட்டில் நடக்கின்ற வன்முறை, அதே போன்று பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அவசியத்தை கருதி கொண்டு வன்முறைகள் எல்லாம் வந்து தலை தூக்கி தீவிரவாத தலை தூக்கின்ற வகையில் ஆட்சி வந்து நீடிக்காது என்ற அந்த ஒரு கருத்தை தான் அவர் முன்மொழிந்தார். எனவே இது உடனடியாக வந்து ட்விட்டரில் யார், நம்முடைய திமுக முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய திமுக தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் ட்விட்டரில் போடுறாரு. ஒரு ஒரு முதலமைச்சர் பொறுத்தவரை யாரோ எழுதி கொடுப்பதையும் அதே போன்று யாரோ வந்து ட்விட்டரில் போடணும் மெசேஜ் கொடுப்பதையும் அப்படியே போடுறது சிந்திக்க தெரியாதா? அப்போ சிந்திக்க தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா நம்முடைய திமுக தலைவர் ஸ்டாலின் தான் பேசுகிறார். எங்கள் கான்ஃபரன்ஸில் மக்களை சந்திக்க திராணி இல்லை. இதோ இப்போ இன்றைக்கி வந்து ஒருங்கிணைப்பாளர் வந்து மக்களை சந்தித்தார், அதே போல் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மக்களை சந்தித்தார், அதே போல் அந்த இதெடுப்பை வச்சு இப்போ அவங்க சேனல் கோச்சிக்கு போகிறாங்க. அதே போன்று நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்லாம் மக்களை சந்தித்து நேரடியாக இந்த ஆட்சியுடைய அவலநிலையெல்லாம் எடுத்து சொல்லி மக்களிடத்தில் வாக்குகள் கேட்குறேன். அம்மாவுடைய அரசுடைய சாதனை சொல்லி மக்களுடைய வாக்கு இருக்கிறேன். ஏன்னா காணொலியில் பயந்துக்கிட்டு அந்த காணொலியில் கூட பாரு, அப்படியே வந்து அப்படியே ரன்னிங் மெசேஜ் போவோம். அதாவது ப்ராம்ப்டர், அந்த ப்ராம்ப்டரில் போகிறத அப்படியே ஆக்ஷனோட அப்படியே பார்த்தா நேரில் பேசுகிற மாதிரி. இவரை பொறுத்தவரை ஒரு சினிமாவிலிருந்து நடிகராக வந்தவர் தானே இவர். அதில் ஒரு சில படங்கள், அந்த படம் ஓடலன்றது வேறு விஷயம், அது டப்பாவுக்குள்ளே போயிடுச்சு அது வேறு விஷயம் அது. ஆனால் கதை வசனத்தை வந்து முழுமையாக மனப்பாடம் பண்ணி அதன் அடிப்படையில் வந்து அதை ஒழுங்காக வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லம் இருக்கு. முழுமையாக மனப்பாடம் பண்ணி கரெக்டாக வந்து சொல்லுவார். அதுபடிதான் யாரும் எழுதி கொடுத்தத கரெக்டாக அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் சொல்கிறாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ட்விட்டரில் ஒரு மெசேஜ் போனால் கீழே உள்ள அதிகாரிகள் சொல்ல வேணா, ஒரு மேற்கு வங்க கவர்னரை பொறுத்தவரை ஒரு ப்ரோரோக் செய்திருக்காரு. இந்த கூட்டத்தொடருக்கும் அடுத்த கூட்டத்தொடர் ஒத்திவைக்கிறது, அது முடக்கம் கிடையாது, ஒத்திவைக்கிறது. அது ஒத்திவைக்கிறது குறித்து அவர் வந்து அந்த ட்விட்டர் அவருக்கு வந்து ஒத்தி வச்சதை உடனே வந்து இவர் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. அப்போ எந்த அளவுக்கு வந்து நம்முடைய தமிழ்நாடு ஒரு சிந்திக்க தெரியாத, நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு முதலமைச்சரை பெற்றிருப்பதான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வேதனைக்குரிய, ஒரு கவலைப்படக்கூடிய விஷயமாக நான் வந்து இங்கே கருதுகிறேன். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் இப்போ நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் இங்கே சொன்னது போலவும், அதே போன்று நம்முடைய இணை ஒருங்கிணைப்பாளர் சொன்னது போலவும், கண்டிப்பாக விரைவிலேயே வந்து வீட்டுக்கு போக வேண்டிய ஆட்சி தான். சட்டமன்ற தேர்தல் வந்து
பாராளுமன்ற பொது தேர்தலோடு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கண்டிப்பாக வரும். ஏன்னா நாட்டில் அந்த மாதிரி சிம்டம்ஸ் உருவாகிட்டு இருக்கு, வன்முறை, கலாச்சாரம், தீவிரவாதம் இதெல்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதெல்லாம் மத்திய அரசு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா நாட்டு மக்களுக்கு பொதுவான ஒரு அமைதி தேவை அடிப்படையில் நிச்சயமாக வந்து ரெண்டு வருஷத்தோட இந்த கார்பரேட் கம்பெனி வந்து மூடு விழா பண்ணிவிடுவாங்க, அதுதான் நடக்க போகுது. அது அதுக்கு இன்னொருத்தர் இங்கே திரு சேகர்பாபு இருக்கார், அவர் காலைல பேட்டி பார்த்தேன், அவர் என்ன சொல்கிறாரு, அவரே ஒத்துக்கிறாரு, எங்கள் ஆட்சி கலைச்சாலும் பரவாயில்ல ஆனால் கலைச்சாலும் நாங்கள் தான் மீண்டு வரோம்ட்டு. அப்போது அவரே ஒத்துக்கிறார்ல நாட்டில் வந்து கலைக்கிறது நல்லதுன்ட்டுன்னு, அவர் தானே ஒத்துக்கிறாரு. உண்மையிலேயே அமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும், அதெல்லாம் எங்கள் ஆட்சியை கலைக்க முடியாது, அதெல்லாம் வந்து நீங்கள் எது வேணாலும் பேசிக்க வேண்டியது. அப்போது குற்றமுள்ள நெஞ்சு வந்து குறுகுறுக்குது. அதுதான் இன்றைக்கி வந்து திரு சேகர்பாபுடைய ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கி நான் வரும்போது பார்த்தேன் ஊடகங்களில், அவர் சொல்கிறாரு கழிச்சா கூட பரவாயில்ல, மீண்டும் மக்களை செஞ்சு நாங்கள் தான் வரோம். மீண்டும் இல்லை, எப்போதுமே திமுக இனி வரப்போகிறது இல்லை, ஒரு தடவை ஏமாந்துட்டாங்க, இனி எப்போதுமே தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற தயாராக இல்லை. அதனால் என்ன இப்போ இன்றைக்கி திமுக சொல்கிறேன், இப்போ சொல்கிறாரு அவர் இப்போ இப்போ திரு சேகர்பாபு என்ன சொல்கிறாரு, அத்தைக்கு மீச முளைக்கிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டுன்னு. அத்தைக்கு மீச முளைக்கணும்னு அவசியம் இல்லை, விதைச்சது தான் வந்து விளையும். விதைச்சது என்ன விளைச்சிருக்கீங்க இந்த 8-9 மாதத்தில்? வன்முறை கலாச்சாரம் தலை தூக்குது, குண்டர்கள் ராஜ்யம் தலை தூக்குது, அதே போல் தீவிரவாதம் தலை தூக்குது. அப்படி இருக்கும்போது விதைச்சது தான் கண்டிப்பாக விளையும், அதுக்குண்டான அறுவடை வந்து கண்டிப்பாக வந்து விரைவில் இன்றைக்கி வீட்டுக்கு போகிற நிலைமை தான் வரும். இதுதான் வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியும் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, ஒரு விஷயம், ஒரு ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அது என்றைக்குமே நாங்கள் வந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா ஜனநாயகத்தில் வந்து பேர்ந்த அண்ணா வழியிலையும், அதே போல் பொன்மனச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியிலும், அதே போல் அம்மா வழியிலையும் நான் முடிச்சிடறேன் தம்பி, புரட்சி பற்றி டிஸ்ட்ராக்ட் ஆகுப்பார். புரட்சித் தலைவர் அம்மா வழி, புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் அம்மா வழியிலையும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டுவேன். முதல்ல வந்து ஊழலுக்காகவே கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி உலகத்தில் என்ன திமுக. அடுத்து எங்களுடைய பொன்மனச்சமல் புரட்சித் தலைவர் ஆட்சி சிறப்பாக பண்ணார், லஞ்சம் இல்லை, எந்த குற்றச்சாட்டு இல்லை. ஒரே விஷயம் என்னென்னா வந்து அன்றைக்கி வந்து பாராளுமன்றத்தில் ஒரு தற்காலிகமாக வந்து சீட் எடுக்கலை. உடனே என்ன பண்ணிட்டாங்க, திமுகவும் காங்கிரஸை கை கோத்துக்கிட்டு அன்றைக்கி வந்து நம்முடைய புரட்சித் தலைவருடைய ஆட்சி அன்றைக்கி வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. அன்றைக்கி அப்போ டிஸ்மிஸ் பண்ணது அது தப்புன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லா திரண்டு புரட்சித் தலைவரை மீண்டும் வந்து 1980 அரியணையில் ஏற்றுறாங்க. இது வரலாறு இது. எனவே அந்த அடிப்படையில் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்சியை கலைக்கணும், அதே போல் வந்து சட்டசபை முடக்கணும், அதெல்லாம் வந்து அந்த இது. ஆனால் இந்த எந்த அடிப்படையில் வந்து எதிர்கட்சித் தலைவர் சொல்லியிருக்காருன்னா, இந்த வன்முறை அதே போல் வந்து இந்த தீவிரவாதங்களாம் தமிழ்நாட்டில் தலை தூக்குறது அடிப்படையில் கண்டிப்பாக இது வந்து வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். பாராளுமன்ற தேர்தலோட ஆட்சி வந்து பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வரும்ன்ற அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. இதுதான் ராமச்சந்திரன் உனக்கு வாய்ப்பு கொடுத்த சாட்டு ராமச்சந்திரன். அதெல்லாம் வந்து நாட்டினுடைய நலன் கருதி, நாட்டினுடைய ஒருமைப்பாடு கருதி, என்ஐஏ அதிகாரிகள் ஒன்று இருக்காங்க தெரியுமா, அதே போல் மத்திய உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா, ஐபின்னு ஒன்று இருக்குது தெரியுமா, எல்லாம் விசாரிச்சிட்ருக்காங்க. எல்லாம் போதுமா உங்களுக்கு வேணா வந்து பார்த்தீங்கன்னா ஐபி போய் கேட்டு பாருங்கள், என்ஐ போய் கேட்டு பாருங்கள், அவங்கெல்லாம் ரகசியமாக வச்சுருப்பாங்க. அடுத்து ராமச்சந்திரன் அது தேஞ்சி போன ரெக்கார்டுங்க, அது 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 பேசினது தான் பேசிட்டு இருப்பாங்க அதை. அதனால் இப்போ ஏற்கனவே வந்து இப்போ வந்து இப்போ பெங்களூரில் வந்து ஹைகோர்ட்லேயே வந்து இப்போ வந்து சம்மன் பண்ணியிருக்காங்க, போய் திருமதி சசிகலாவும் திருமதி ஆஜர் ஆகணுன்ட்டுன்னு. அதனால் பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வேலை வாங்கினதுக்கு சரியான தண்டனை. அங்கே ஜெயிலில் போய் கூட சுமாரில் பாருங்கள், அங்கேயும் பணத்தை வச்சு அங்கேயும் சொகுசு வாழ்க்கை. அங்கே எல்லாரும் வந்து ஈல்டு ஆகிட முடியுமா? ஆ, நாட்டில் வந்து ஒரு சிலர் வந்து யோகி நல்ல ஒரு நேர்மையாக இருக்கிறதால தான் மழையே பெய்யுது. அதனால் அந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகள்லாம் அங்கே இருந்து வெட்ட வச்சது கொண்டு வந்துட்டாங்க. இப்போது விளைவு என்னாச்சு, இப்போது திருமதி சசிகலாவும் திருமதி கோர்ட்டுக்கும் முதல்ல வந்து அதிலிருந்து வந்து விடுதலை ஆகிறாங்களான்னு பாருங்கள், அதுவே கழுத்துக்கு மேலே தொங்கிட்டு இருக்குது, புரியுதுங்களா? விடுதலை ஆகிறது கஷ்டம்.
ஏமா அந்த கடவுளே விலைக்கு பேசிடுவாங்க அவங்க. அடிமொழி பிரச்சாரம் பண்ணல, அதிமுக வேறு இல்ல, பாஜக வேறு இல்ல, நீங்க அவங்களுக்கு போட்டு போட்டா சிறுபான்மை மக்கள் மீண்டும் பாதிக்கப்படுவாங்க, சிஏஏ என்பிஆர் இது மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லை இஸ்லாமிய மக்கள் பொறுத்தவரை புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால் வந்து கடந்த முறை வந்து ஒரு தவறான ஒரு ஒரு பிரச்சாரத்தின் மூலமாக சில முடிவுகள் எடுத்தது. ஆனால் உண்மையிலே இஸ்லாமிய மக்களுக்கு இவர்கள் என்ன அந்த அளவுக்கு வந்து நிறைய செஞ்சுருக்காங்களா சொல்லுங்கள், என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள். இஸ்லாமிய மக்களுக்கு உணர்வுபூர்வமாக செய்த இயக்கம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். எனவே ஒரு வாக்குகள் வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து கட்டவிழ்த்து விடுவது வழக்கமாக திமுகவுக்கு வாடிக்கையாகி விட்டது. அதே போல் திருமதி கனிமொழிக்கும் வாடிக்கையாகி விட்டது. எனவே இது கீரல் விழுந்த ரெக்கார்டு தான் இதுவும். அடுத்தது யார் சொன்னது, யார் சொன்னது? நாங்கள் வந்து இஸ் மாஸ்டர் வாய்ஸாக யாருக்கும் வந்து விரும்பவில்லை. ஆனால் அவரை பொறுத்தவரை டிஎம்கி இஸ் மாஸ்டர் வாய்ஸாக இருக்காது, அதான வருத்தம். அவருடைய தனித்தன்மை போயிடுச்சு இல்லை. ஓகே, தமிழக மீனவர்கள் 12 பேரை திரும்பவும் இலங்கை இராணுவம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு. தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதே திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஓ, நாட்டில் வந்து எது நடந்தாலும் சரி, எப்படி போனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்படாத ஒரு மனிதன்னா திரு ஸ்டாலின் தான். அது போன வாரம் பிடிச்சாங்க, இப்போ இந்த வாரத்து இப்போ 2-3 நாளில் வந்து 8 படகு பிடிச்சி 11 பேரை பிடிச்சிருக்காங்க. இப்போ அங்கே டெய்லியே போராட்டம் நடந்துன்னு இருக்குது. என்ன போய் இவர் வந்து அழுத்தம் கொடுத்து, இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்து, அதே போல் வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து, அந்த அடிப்படையில் வந்து மீனவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. என்ன பாதுகாப்பு, டெய்லி பிடிச்சிட்ருக்காங்க, சிறையில் போட்டுட்ருக்காங்க, அதை பற்றி எதுவுமே இல்லை. சரி, நான் எங்களுடைய இப்போ அம்மாவுடைய அரசு காலத்தில் இதே வந்து படகுகள் பொறுத்தவரையில் வந்து ஏலம் விடக்கூடாது, அப்படி வந்து நீங்கள் ஏலம் விட்டால் அந்த பணத்தை வந்து நீங்கள் எவ்வளோ வந்து ஒரு படகு போதோ அந்த படகு ஏலம் போகிறது, உதாரணத்துக்கு ஒரு படகு 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம் இருக்கும். அந்த படகு வந்து ஏலம் விடும்போது 20 லட்சம் போச்சு, அந்த 20 லட்சத்தை அந்த படகுடைய உரிமையாளர் கொடுக்கணும். அதுதான் நாங்கள் வச்ச கண்டிஷன், ஏலம் விடக்கூடாது, அப்படியே ஏலம் விட்டால் எவ்வளோ தொகை வருதோ அதை கொடுக்கணும். ஆனால் இப்போ அவர் டக்ளஸ் ஆனந்த என்ன சொல்கிறாரு, ஃபிஷரிஸ் மினிஸ்டர் அங்கே உள்ளவர், இலங்கையில் இருக்கிறவர், திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வேண்டிய மூலமாக பேசிட்டோம் நாங்கள் எல்லாமே, அவங்க 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டாங்க போட்டு, அதெல்லாம் நாங்களே ஏலம் விட்டு நாங்களே பணம் சேர்த்துக்கோங்க. அப்போ எப்படிப்பட்ட வந்து ஒரு அயோக்கிய தினத்தை மீனவர்களுக்கு ஒரு பெருத்த துரோகத்தை இந்த விடியா திமுக அரசு செய்திருக்கிறது என்பது தயவு செய்து நீங்கள் செய்து முடியும். எனவே அங்கே வந்து ஒரு உறவு வைத்து கொண்டு மீனவர்களை முழுக்க முழுக்க பழிவாங்குகிற செயல் தான் இந்த அரசாங்கத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறது, இதான் சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ தம்பி, நாளைக்கு பார்த்துக்கலாம். விஐபி ஹேர் கலர் ஷாம்பு, ஹேர் த நேச்சுரல் கலர் பக்கா.